हेलो गाइस वेलकम बैक टू माय चैनल। सो इनकी नम वीडियो एना पाकपोना मैट लिपस्टिक कलेक्शन दा पाकपो मोस्टा रेड एंड पिंक शेडलो ना उपरलो हेंडल ना उप्लेन पड़े। सो इन नम्बर वीडियो को रेड शेड आरमिक अड़क वे लाइटस्ट शेड वरी ना रेड शेड थिक रेड नम पेपर ट्राई पड़ना हुंडा ब्यूटी एक्सेप्ट प्राडक्ट इतना नेचुरल प्राडक्ट वांगे तवरा हुंडा ब्यूटी प्राडक्ट स्टार्टिंग रेड कलर लाइक ब्राइट रेड कलर सो अंदर रेड कलर सो ब्राइटेस्ट शेड पाती अंगे नेक्स्ट शेड नम्म एडुक्कलाम। नेक्स्ट वंदे इदे विड़ कोंजो डार्कर इदु अदु वंदे लाइटर शेड इदु डार्कर शेड सो इदु वंदे इदे विड़ डार्का इरुक्कु इदु तेरियुदा ना पेपर ला अप्लाई पन्रे कंपेर पड़े इत को डार्कर शेड। सो नेक्स्ट शेड पाकल नेक्स्ट शेड रेड मादरी विच इज वेरी नाइस कलर इत वाइक नम्बर लाइटा अप्ले पड़े पोना लाइक लिटिल बिटा इतमी एल लिपे स्क्रब पड़े क्यूटान और लिप्स कलर लाइक रेमेर आना நேர்ல வந்து டிஃபரன்ஸ் வருது உங்களுக்கு உங்களுக்கு இந்த இடத்துல தெரியும் அதனால தான் நான் அப்படி பண்ணி வச்சிருக்கேன். சோ இதுக்கு பின்னாடி கலர் ஷேடோ இல்ல கலர் நம்பரோ எதுமே வந்து சொல்லல அதனால தான் நான் உங்களுக்கு இந்த ஷேட் என்ன நம்பர்னு சொல்ல முடியல. சோ வெறுமே சும்மா பார்த்தே நான் கெஸ் பண்ணி சொல்றேன். அண்ட் இந்த ஷேட் வந்து லைக் சாந்து நம்ம வெப்போம்ல அந்த சாந்து ஷேட் வரும் இது எல்லாமே மேட் லிப்ஸ்டிக்ஸ் தான். ஓகே அண்ட் பேப்பர்லயும் அப்ளை பண்ணிறேன். ஓகே அண்ட் இது வந்து லைக் மெஜெண்டா கலர் இருக்குல டார்க்கா இருக்கும் செம்ம டார்க்கா இருக்கும் இது வந்து லைட்டா அப்ளை பண்ணா பிரவுன் லிப்ஸ்க்குலாம் இது கியூட்டா இருக்கும் லைக் பிரவுன் லிப்ஸ் இருக்கிறவங்களுக்கு ரொம்பவே கியூட்டா இருக்கும். அண்ட் நான் இது பேப்பர்லயே அப்ளை பண்றேன் பாத்தீங்களா தெரியதா ஸோ இது வந்து லைட்டாக அப்ளை பண்ணால் நல்லாயிருக்கும் அண்ட் ரொம்ப டார்க்காக பண்ணால் ஓரளவுக்கு ஒரு மாதிரி ஒரு ஆக்வர்டாக இருக்கும். ஸோ நீங்கள் லைட்டாக அப்ளை பண்ணிங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் பெட்டராக இருக்கும். இது வந்து இதில் வந்து ஒரு பிங்க் ஷேட் வந்து வரும் ஸோ இது வந்து லைக் இதோட நெக்ஸ்ட் கலர் தான் பிங்க் மிக்ஸ் ஆகிருக்கும் லைக் மெஜெண்டா லைட் மெஜெண்டா கலர் நாட் திஸ் ஓகே இப்போ நான் பேப்பரில் அப்ளை பண்ணுறேன் பார்த்தீங்களா லைக் இது வந்து நீங்கள் ஃபுல்லாகவும் போடலாம் லைக் டார்க் லிப்ஸ் இருக்கிறவங்க இது இந்த கலர் வந்து ஃபுல்லாக யூஸ் பண்ணலாம் லைக் டார்க்காக போட்டுக்கலாம் நல்லாயிருக்கும் மேட்சிங் ட்ரெஸ் சாரீ அது மாதிரி போட்டுக்கலாம். இது வந்து அதோட நெக்ஸ்ட் பிங்க் ஷேட்
ஸோ இது எல்லாமே பிங்க் பிங்க்குன்னு சொல்லிட்டு இருக்கேன், பட் இது எல்லாமே பிங்க் கிடையாது. இது எல்லாத்துக்கும் நேம் அண்ட் நம்பர்ஸ் இருக்குது. இது அவங்க மென்ஷன் பண்ணல. இது வந்து க்யூட்டாக இருக்குது, லைக் பிங்க் கலர் மாதிரியே இருக்குது. அண்ட் இதுவும் நீங்கள் ஃபுல்லாக யூஸ் பண்ணிக்கலாம். நைஸ் கலர். ஸோ இது எல்லாமே என்கிட்ட இருக்கிற மேட் கலெக்ஷன்ஸ். அண்ட் இது நார்மல் பிங்க், நார்மல் பிங்க். ஸோ சாஃப்ட், ஸோ க்யூட். வா, இது வந்து ஃபுல்லாக அப்ளை பண்ணலாம், பட் ரொம்ப அடிக்கிற மாதிரி இருக்கும். ஃபுல் மேக்கப் போட்டுட்டு இந்த கலர் போட்டிங்கன்னா ரொம்ப அடிக்கிற மாதிரி இருக்கும். லைக் இப்போவே உங்களுக்கு தெரியுதா இது அடிக்கிற மாதிரி இருக்குது. இதுவும் அந்த பிங்க்கும், இந்த பிங்க் மோஸ்ட்டாக நீங்கள் வந்து லைக் ஒரு ஒன் கோட் கொடுத்தா போதும், ஒரு சிங்கிள் கோட்டிங் கொடுத்தா போதும். ஆக்சுவலி இது வந்து ஹுண்டா பியூட்டி கிடையாது, இது வந்து ஒரு ஆர்கானிக் லிப்ஸ்டிக்கில் இருந்து நான் வாங்கினது. ஸோ இது வந்து என்ன ஷேட்னா பீச் பிங்க், லைக் ரொம்ப பிங்கிஷாக இருக்கும். இது வந்து அப்படியே என்னமோ நான் வீட்டில் இந்த ஷேட்லாம் போட்டேன்னா வாய் வந்துருச்சான்னு கேட்பாங்க, அந்த மாதிரி இருக்கும். ஸோ அவ்வளோ ஒரு டீப்பான கலராக இருக்கும். ஆனால் இது வந்து ஒரு செம்மையான கலர். இது வந்து ஒரு சாக்லேட் நியூட் ஷேட் மாதிரி, லைக் நியூட் ஷேடுன்னு கூட சொல்லலாம், பிங்க் நியூட் ஷேட். ஸோ இது வந்து ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இது வந்து ஹெவி மேக்கப் போட்டுட்டு இதை வந்து கோட்டிங் பண்ணால் நல்லாயிருக்கும். ஸோ இதில் பாருங்கள், இதில் இருக்கிறதுலே இது மட்டும்தான் பிரைட்டாக அடிக்கிற மாதிரி தெரியும். உங்களுக்கு கேமராவில் தெரியுதா இல்லையான்னு தெரியல. ஸோ இதில் உங்களுக்கு என்னென்ன கலர் பிடிச்சிருக்குன்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அண்டு பேப்பர்லேயும் உங்களுக்கு தெரியுதா டிஃப்ரென்ஸ் வந்து ரெண்டுத்துலேயுமே தெரியுதான்னு தெரியலை, பட் இதுதான் இதோட டிஃப்ரென்ஸ். இதில் மேஜர் டிஃப்ரென்ஸ் வந்து லைக் இதுதான் ரொம்ப டார்க்காக இருக்கும். என்ன ஷேடுன்னு காமிக்கிறேன், இந்த ஷேட் தான் ரொம்ப டார்க்காக இருக்கும். இது வந்து சிங்கிள் கோட்டிங் அது மாதிரி கொடுத்தா நல்லாயிருக்கும். அண்டு லைக் டார்க் லிப்ஸ் இருக்கிறவங்க வந்து மோஸ்ட்டாக என்ன ஷேட் யூஸ் பண்ணுவாங்கன்னா லைக் இந்த ஷேடும் இந்த ஷேடும், இந்த ரெண்டு ஷேட் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து, சாரி நாட் திஸ் ஷேட், வெயிட் நான் செக் பண்ணிக்கிறேன். ஓகே ஓகே, இந்த ஷேட் தான், கன்ஃபியூஸ் ஆயிடுச்சு. ஓ ஃபைன், ஓ இதுதான் இது. ஓகே, ஓ சாரி, இந்த ஷேடு நான் பேப்பரில் அடிக்கவே மறந்துட்டேன், ஸோ அதனால் கன்ஃபியூஸ் ஆகிடுச்சு. ஸோ சாரி. அண்ட் அதான் நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, டார்க் ஷேட், டார்க் லிப்ஸ் இருக்கிறவங்களுக்கு இந்த ஷேடு ரொம்பவே பர்ஃபெக்டாக நீட்டாக இருக்கும். லைக் இந்த மூணு ஷேடு வந்து, ஏன்னா அவங்க லிப்ஸ் வந்து எப்பயுமே டார்க்காக பார்த்து பழகிட்டதுக்கப்புறம் நம்ம வந்து ஒரு வெட்டிங்கோ இல்லை ஃபங்க்ஷனோ போகும்போது லைக் நம்ம ப்ரைட்டாக போட்டுட்டு போனோன்னா கொஞ்சம் சில பார்க்குறவங்களுக்கு வந்து ஒரு டிஃப்ரென்ஸ் தெரியும். அதனால் இது வந்து ஒரு லைட் கோட்டிங், இந்த மூணு ஷேடுமே ஒரு லைட் கோட்டிங் கொடுத்துட்டு போனீங்கன்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக, ரொம்பவே லைக் லிப்ஸ்டிக் போட்ட மாதிரியே தெரியாமல் இருக்கும். நான் சொல்கிறது இந்த ரெண்டு ஷேடு. அண்ட் லைட் லிப்ஸ் இருக்கிறவங்க இந்த ரெட் ஷேடு வந்து எல்லாருக்குமே சூட் ஆகும். இந்த ரெட் ஷேடு வந்து எல்லா லிப்ஸ்க்குமே சூட் ஆகும், பிகாஸ் இது வந்து யூனிவர்சல் லிப்ஸ்டிக் சம்திங். ஏன்னா இது வந்து செரி ரெட்டுன்னு சொல்லுவாங்க, லைக் ரொம்ப ரொம்ப லைட் கலர் ஆஃப் ரெட், ரொம்ப பிரைட் லைட் எப்படி வேணாலும் சொல்லலாம். செம்ம கலர், நைஸ் கலர். அண்ட் மேட் பொறுத்த வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபுல்லாக உங்களோட லிப் ஸ்ட்ரக்சரை பொறுத்து நீங்கள் ஃபுல்லாக அப்ளை பண்ணிட்டதுக்கப்புறமா உங்களோட லிப்ஸில் வந்து லைன்ஸ் இருக்கும் இல்லையா, அந்த லைன்ஸ்லாம் வந்து தெரிய ஆரம்பிச்சிடும். ஸோ நான் மோஸ்ட்டாக மேட் அப்ளை பண்ணும்போது என்ன பண்ணுவேன்னா நான் முன்னாடியே ஒரு லிப் பாம் போட்டுருவேன். என்னோடய லிப் பாம் வந்து எஸ்பிஎஃப் இருக்குது. ஸோ அதனால் நான் லிப் பாம் போட்டுட்டு எப்பயுமே நான் லிப்ஸ்டிக் போடுறதுக்கு முன்னாடி லிப் பாம் போட்டுட்டு அதுக்கப்புறமா மேட் எதுனாலும் லைக் எந்த லிப்ஸ்டிக்னாலும் அப்ளை பண்ணிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து அது லிப்ஸுக்கும் அஃபெக்ட் ஆகாமல் இருக்கும், அண்ட் கொஞ்சம் க்ளாஸியாகவும் இருக்கும். லைக் மேட்னால் நிறைய ட்ரைனஸ் ஆகிடும்ல, ஸோ அந்த ட்ரைனஸ் இல்லாமல் இருக்கும். ஸோ கண்டிப்பாக வாங்கி பாருங்கள் ஹுண்டா பியூட்டியிலேருந்து. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் டு விஜே ஆர்டிஸ்ட் வேர்ல்ட் அண்ட் லைக் ஷேர் கமெண்ட். பாய் காய்ஸ், ஹாப்பி டேஸ், கீப் சப்போர்ட்டிங்.